வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ ரிஷி அஷ்டாவுடைய இன்றைய செய்தி. இன்று அஷ்டமி, அஷ்டமி திதி. பொதுவாக நம்ம ஒவ்வொரு திதிகளுக்கும் உண்டான கடவுளை அப்பப்போ வணங்கணும்னாக்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறையும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைரவர் அதுக்கு உண்டான கடவுள். பொதுவாக வளர்பிறை திதி, தேய்பிறை திதினு ரெண்டு இருக்குது. ரெண்டு திதியிலுமே அஷ்டமி வரும். திதிகள் மொத்தம் 14. வளர்பிறை 14, தேய்பிறை 14, பௌர்ணமி அமாவாசை ரெண்டு சேர்ந்தால் 30 நாள், ஒரு மாதத்துக்கு வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிரதமா திதி, துவியை, திருதி, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, த்ரயோதசி, சதுர்த்தசி, இந்த 14 திதி வந்து காமன். இதில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திதிகள் வந்து 14. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய திதிகள் தேய்பிறை ஒரு 14 நாள். ஸோ வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். எப்படி பார்த்தாலும் இந்த அஷ்டமிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து பைரவர். அதுவும் தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அஷ்டமி ஆகும். அதுதான் வந்து பைரவருடைய பிறந்த அந்த திதி. இந்த பைரவரும் வந்து சிவபெருமானுடைய அம்சம். இவர் வந்து காவல் தெய்வமாக திகழ்கிறார். இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த அஷ்டமி திதியில் பைரவருக்கு உண்டான மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, திகம்பராய வித்மகே தீர்க்காஷ்ணாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத். இந்த மந்திரத்தை மாலை 6 மணி வாக்கில் சிவ ஆலயத்தில் போய் சொல்கிறது ரொம்ப விசேஷம். அது இல்லைன்னா பரவாயில்லை, நம்ம வீட்டிலேயே 6 விளக்கு, சிகப்பு திரிகிட்ட விளக்கு போட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். திகம்பராய வித்மகி தீர்க்காயஷ்ணாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதயாத். இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கும் பொழுது ஏவல் பில்லி சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்று இனத்தவர்கள், நமக்கு எதிராக இருப்பவர்கள், நம் மீது, நமது குலதெய்வம், நமது திசாபக்தியுடைய வீக்னஸ் இது தெரிஞ்சவங்க நமக்கு ஏவல் பண்ணலாம். அடுத்தது வைப்புன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு தகடை செஞ்சு வீட்டுக்கு மட்டும் போடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிற இப்போ கிடையாது, அது வேறு விஷயம். இதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அப்படி உள்ளவங்களுக்கு இந்த பைரவ வழிபாடு சிறப்பான பலனை தரும். இந்த ஏவல் பிலிசியமே வேலை செய்யாது பைரவுடைய வழிபாடு பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு 6ஆம் இடம், இந்த லக்னத்துக்கு 6ஆம் இடம் ருணரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க, நோய் எதிரி கடன். இந்த நோய் எதிரி கடனை சுத்தமாக விரட்டக்கூடியது இந்த பைரவ வழிபாடு. இந்த பைரவ வழிபாட்டின் மூலமாக கடன் நம்ம கொடுத்ததும் வந்துடும், நமக்கு அதாவது நம்ம தர வேண்டியதும் ஈஸியாக அடைஞ்சிடும். ஸோ கடன், நோய், உடல் பிணி, எதிரி, சம்மந்தம் இல்லாதவங்களாம் எதிரியாக இருப்பாங்க, ஏன்னு தெரியாது, அந்த எதிர்ப்பு வந்து அகலும், சரிங்களா? அப்போ 6ஆம் இடம் ருணரோகஸ்தானம் கரையுது. அதுக்கு கட்டாயம் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா பைரவ வழிபாடு தான். இந்த வழிபாட்டின் மூலமாக எல்லா கஷ்டமும் குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த பைரவ வழிபாட்டின் மூலமாக சொத்துக்கள் வந்து வழக்கு நிலுவையில் இருக்குங்க, அந்த நிலுவையில் உள்ள வழக்குகள்லாம் சரியாகும். அதனால் இந்த நாளில் அது வளர்பிறை அஷ்டமியோ தேய்பிறை அஷ்டமியோ கவலை வேண்டாம், பைரவரை வணங்குங்க, அதன் மூலமாக எல்லா விதமான கஷ்டமும் சரியாகும். இன்று மாலை 5 to 6 இதை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்றைக்கி தான் கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்தோம், ஒன்றும் எந்த தொந்தரவும் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து இந்த இன்ஜெக்ஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா வரக்கூடிய நாட்கள் வந்து வைரஸினுடைய பரவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, இன்ஜெக்ஷன் போடாதவங்க போட்டுக்கோங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போடுங்க. இது போடுறது மூலமாக நம்ம வரக்கூடிய கஷ்டங்களை தவிர்க்கலாம். மற்றபடி நண்பர்களே, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்களாம் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கருத்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் எது நல்லாயிருக்கு, எது நல்லா இல்லைங்கிறத கொஞ்சம் ஓப்பனாக எனக்கே கூட்டு சொல்லலாம்.
என்னுடைய எண் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கேன், 9865594456 9865594456. இந்த எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், அல்லது வேறு நேரில் கூட்டு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு சிறீர் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.